இதில் தமிழகத்தில் ஏன் அன்லிமிடெட் எஃப்எஸ்ஸை கொண்டு வராங்கன்றதை விசாரித்த போது தான் ஒரு தனியார் கட்டுமான நிறுவனத்திற்கு ஆதரவாக தான் இந்த அன்லிமிடெட் எஃப்எஸ்ஸையே கொண்டு வரப்படுகிறது அப்படின்னு சொன்னாங்க அந்த பேர் தெரியும் நம்ம தான் நே கடந்த நேர்காணலை அதை பற்றி நான் பேச விரும்பலை இன்றைக்கி இந்த நேர்கனலில் பேரை சொல்கிறேன் பாஷ்யம் என்ற கட்டுமான நிறுவனத்திற்காக தான் இந்த அன்லிமிட்டெட் எஃப்எஸ்ஸையே கொண்டு வரப்படுகிறது பாஷ்யம் என்ற நிறுவனத்துக்கு பாஷ்யம் என்ற நிறுவனத்திற்கு அந்த பாஷ்யத்தின் மேலாண் இயக்குனர் திரு அபினேஷ் அவர்கள் ஏறக்குறைய தமிழகத்தில் மட்டுமல்ல பிஜேபியிலும் எல்லா அரசியல்வாதிகளோடும் நெருக்கமான தொடர்பு உள்ளவர் பிஜேபியில் இருக்கும் அரசியல்வாதிகளோடும் நெருக்கமான தொடர்பு உள்ளவர் அவர் கிட்டத்தட்ட ஓபிஎஸ் பினாமியாக கடந்த ஆட்சி காலத்தில் அறியப்பட்டார் ஆனால் அதிமுகவுக்கு நெருக்கமானவராக அறியப்பட்ட அந்த பாஷ்யம் நிறுவனத்திற்கு தான் திமுக அரசு விழுந்து விழுந்து வேலை செய்து கொண்டிருக்கிறது எப்படின்றத தான் நம்ம இன்றைக்கி விரிவாக பார்க்க போகிறோம் இந்த மெட்ரோக்கு பக்கத்தில் எல்லாம் அன்லிமிட்டெட் எஃபர் விஷயத்தை நான் சொன்னேன் பாஷியத்தோட இடம் இருக்கும் இடங்களிலெல்லாம் மெட்ரோ இருக்கிறது அல்லது மெட்ரோ இருக்கும் இடங்களில் பாஷியம் தொழில் செய்கிறார் இது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் பிளான்டல் அன்பிளான்டா சார் அது எப்படி அன்பிளான்டா இது நடக்கும் எப்படிங்க நடக்கும் க்ரௌண்ட் பிளாஸா ஹோட்டல் இருக்குது அதை இடிச்சிட்டு கட்டிடம் எழும்ப போயிடுது பாஷ்யம் கிண்டியில் ஏற்கனவே மெட்ரோ ரயில் நிலையம் இருக்கிறது ஏபிடி நிலம் பாஷ்யத்துடன் இது கிண்டியில் ஒரு பெரிய லேண்ட் சங்க் ஏபிடி ஏபிடி குரூப்பு பொள்ளாச்சி மகாலிங்கத்துடையது அப்படின்றது தெரியாமல் இருக்கும் அண்டு கோயம்பேடில் பாஷ்யத்தோடய பெரிய டவர் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் மெட்ரோ அது உள்ளே தான் போகுது தெரியும் பார்த்துருக்கோம் பார்த்துருக்கீங்க அண்டு அந்த மெட்ரோவுக்கு அருகிலேயே இன்னொரு லேண்டு அது பத்து ஏக்கர் லேண்டு அது அந்த பத்து ஏக்கர் லேண்டில் பாஷ்யம் வீடு கட்டலாம் அல்லது ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணலான்ட்டு தான் போன ஆட்சி காலத்தில் வா வாங்கினார் கடைசியில் ஓபிஎஸை தான் செட்டிங் பண்ணி ஓபிஎஸ் ஆர்பிஓ இதுக்கு எல்லாத்துக்கும் பணத்தை கொடுத்து திரு சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் சென்னை மாநகரின் டிஆர்ஓ டிவிஷனல் ரெவின்யூ ஆஃபீஸராக இருந்தபோது இந்த இடம் அரசு இடம் இந்த இடத்துக்கு யாருக்கும் பட்டா கொடுக்க முடியாது எழுதி வச்சுட்டு போயிட்டார் அதனால் யாருக்கு கொடுக்க முடியல அந்த இடம் வந்து சரவணபவன் ஹோட்டல் குழுமத்துக்கு சொந்தமாக இருந்தது அவங்களால பட்டம் வாங்க முடியல ஒருத்தர் சகாயம் அப்படி எழுதுறதுனால அப்புறம் பாஷ்யம் வந்து நம்ம பட்டம் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு செட்டிங் பண்ணி போன கவர்மெண்ட்டில் ஆர்டர் போட்டு போனாங்க அங்கே போகும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு சதுரடிக்கு இவ்வளோ கட்டுன்ட்டு ஒரு ஜியோவில் போட்டு விட்டு போயிட்டாங்க பாஷியம் நான் உனக்கு இவ்வளோ லஞ்சம் கொடுத்துருக்குறேன் லஞ்சம் மட்டும் நூற்றி இருபது கோடி கொடுத்ததாக நான் கேள்விப்படுகிறேன் நூற்றி இருபது கோடி நூற்றி இருபது கோடி லஞ்சம் மட்டும் இவ்வளோ லஞ்சம் ஆயிரத்து ஐநூறு கோடி ப்ராஜெக்ட் அது இவ்வளவு லஞ்சம் கொடுத்துருக்கேன் என்ன திருப்பி வந்து ஃபீஸ் கட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு அப்ரோச் கோர்ட்டு பட் இது வரைக்கும் அந்த லேண்டு டெய்லி அந்த பத்த